வணக்கம், எப்படி இருக்கீங்க? வீடியோஸ்லாம் பார்த்துன்னு இருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க. அன்றாட வாழ்க்கையில் என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து யூடியூப் மூலமாக உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறது. இப்போ நான் கவுன்சிலிங்லாம் பண்ணின்னு இருக்கிறதுனால எத்தனை பேர் என்கிட்ட வராங்க கவுன்சிலிங்கில். ஸோ தட் ஐ தாட் இந்த டாபிக் நம்ம கண்டிப்பாக பேசணும், பேரண்டிங். இப்போ இருக்கிற லைஃப்பில் என்னதுன்னா, நம்ம எது எதுலாம் இழந்தோமோ அதெல்லாம் நம்ம பசங்களுக்கு கொடுக்கணும்ன்ட்டு நினைக்கிறோம். தப்பு இல்லை, கொடுக்கணும். பட் இஷ்டத்துக்கு கொடுத்து கொடுக்க சார். என் பையனுக்கு பொண்ணுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துனே இருக்கேன் சார். இருந்தாலும் நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க சார். நான் கஷ்டப்பட்டு பொண்ணை வளர்க்குறேன், 18 வயசு 19 வயசு. அவன் வந்து நீங்கள் சொன்னதில், நான் சொல்கிற இடத்துல தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன். ஓகே, குட். இதெல்லாம் ஏன் நடக்குது? பசங்களும் நம்ம பேச்சு கேட்க மாட்டேறாங்க, ஏன் நடக்குது? வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்துனே இருக்கிறோம், பட் என்றைக்காவது உக்காந்து அவங்கக்கிட்ட பேசியிருக்கோமா? பேச மாட்டோம். உனக்கு என்ன வேணுமோ கொடுத்துட்றேன்ல, வேறு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, அன்பு பாசம் இது ரெண்டும் மட்டும் இல்லாமல் அவங்களோட குறையோ, சுக் துக் அப்படின்வாங்க ஹிந்தியில், அவங்கள சுகமும் துக்கமும் நம்ம கேட்கணும். எப்போ உட்காந்து கேட்குறோமோ அவங்க மனசார இருக்கிறத கொட்டுவாங்க. அப்போ என்னதுன்னா, அவங்களுக்கே ஒரு டவுட் வரும், நான் பண்ணுறது தப்பாக ரைட்டா? டேடி, நான் இது மாதிரிலாம் நடந்துட்டுருக்கேன், இது கரெக்டாக இல்லையா எனக்கு தெரியாது. எப்போ பேசுவாங்க தெரியுமா? எப்போ உங்கள் மேலே கான்ஃபிடென்ஸ் பில்டப் ஆகுதோ. அவங்க எதுனா சொன்னாங்கன்னா நம்ம கத்திடக்கூடாது, ஒன்று. ரெண்டாவது, பொறுமையாக கேட்கணும். பொறுமையாக கேட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஜென்ரேஷன் மாறுது. எப்போ ஜென்ரேஷன் மாறுதோ, பையனும் அப்பாவும் பையனும் அம்மாவும் கம்ஃபர்டபுளாக உட்காந்து பேசுகிறோம், பொண்ணும் அப்பாவும் பொண்ணும் அம்மாவும் கம்ஃபர்டபுளாக பேசுகிறோம். அப்படி பேசுகிறச்ச ஈக்குவல் ரைட்ஸ் தான் பேசின்னு இருக்கோம். இது வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் நம்ம கொடுக்குறோம். பரவாயில்ல, நீ சொல்லுமா, என்ன இருந்தாலும் சொல்லு, டென்ஷன் ஆகக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவங்க மனசில் இருக்கிற வார்த்தைங்களை சொல்லட்டும், கேளுங்க. அதுக்கு நீங்கள் தெளிவாக பதில் சொல்லுங்க. இது மாதிரி என்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அன்பு பாசம் அண்ட் மூணாவது கேட்குற தன்மையை நம்ம ப்ராடராக வளர்த்துக்கணும். நான் அவங்க கேட்டதெல்லாம் கொடுத்துன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் நடந்துகிறதும் பெரிய தவறுங்க. ஏன்னா இஷ்டத்துக்கு கொடுத்துனே இருக்கீங்க, பட் மெயினானது கொடுக்கலன்னா என்ன ஆகும்? இந்த உள்ளே இருக்கிற ஆத்மா இருக்குல்ல, சோல், இது தேடிக்கினே இருக்கும். யார் நான் சொல்கிறத கேட்குறோம்? ஈவன் நீங்களும் இருக்கட்டுமே, பெரியவங்க இருக்கட்டும் சின்னவங்க இருக்கட்டும், மனசில் இருக்கிறது வெளியில் யாருக்காவது சொல்லணும்ன்ட்டு ஆசைப்படுவோம். அது கூட கேட்குறவங்க கிட்ட. அதே கேட்காத அவங்க இருந்தாங்கன்னா இந்த ஒரு ஆத்மா அப்படியே தேடலாக இருக்கும். அந்த தேடலில் யார் கேட்குறதுக்கு விரும்புகிறாங்களோ அவங்கக்கிட்ட அந்யூன்யமாக பழக ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் தவறுலாம் நடந்துகிட்டு இருக்கு. புரிஞ்சுக்கிறதுங்க, இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதனால் தயவு செய்து கொஞ்சம் உங்களோட சமயத்தை உட்காருங்க, கேளுங்க. எப்போ நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு கேட்குறீங்களோ, நம்ம ஃபேமிலி ஃபஸ்ட்டு, நம்ம ஃபேமிலியை புரிஞ்சுக்கலாம், அவங்களோட ப்ராப்ளம்ஸை கேட்கலாம். இது மாதிரி என்றைக்கு நம்ம நடந்துக்கிறோமோ அன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கலி நம்ம சக்ஸஸ்ஃபுல் பர்சனாகவும், மனசும் நிம்மதியாக இருக்கும், ஒரு ஃபேமிலி சூப்பரான ஃபேமிலியாக இருக்கும். சரிங்களா? ரொம்ப நன்றி பொறுமையாக கேட்டதுக்கு. பை பை, சேட்டியன், பை.